வணக்கம். செவன் மிஸ்டர் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் சர்வீஸை வீட்டிலேருந்து கற்றுக்கிறதுக்கு பிடிஎஃப் புக்காக வந்து நான் கொடுக்க போகிறேன். அந்த பிடிஎஃப்பில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம டெமோ காட்ட போகிறேன். டெமோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் அந்த பிடிஎஃப் புக் பிடிச்சிருந்தால் கமாண்டில் கமாண்ட் கொடுங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே இந்த புக் பிடிஎஃபாக பண்ணியிருக்கேன் நான். அதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அதை ஸ்பேரை எப்படி செக் பண்ணுறது, மல்டிமீட்டர் வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறது, அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். டாபிக் என்னென்னா, பேசிக் செல்ஃபோன் முதல் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வரைக்கும் பழுதுபார்க்கும் முறையெல்லாம் சேமாக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது பொதுவான விஷயத்த ஃபஸ்ட்டு காமனாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் முழுசாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். சர்வீஸை கற்றுக்கணும்னா கன்ஃபார்ம் பொறுமை இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். மல்டிமீட்டர் வச்சு ஃபாலோ பண்ணும்போது ஓம்ஸ் வோல்ட் ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று லைனை செக் பண்ணுறது, வோல்ட்டு பார்க்குறது, லைனோ பொருளோ செக் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணணும் அந்த கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்ல வரேன். அதாவது பழுது பார்க்குறது வந்து ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தெரியணும். அப்போ அந்த கான்செப்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐசிலாம் டெவலப் ஆகி போயிட்டுருக்கலாம், அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். முதல் வந்து என்ன பொருள் ஃபால்ட் ஆகிருக்கோ, அந்த ஸ்பீக்கரோ மைக்கோ கேமரா மெமரிக்கோ எதுவாக இருக்கட்டும், அதை முத எப்படி செக் பண்ணணும், அந்த பொருளோட கான்செப்ட், பொருளுக்குன்னு ஒரு அளவு இருக்கும், அந்த பொருளோட கான்செப்ட், லைட்டெலாம் எல்இடி எரியும்னா அந்த லைட் எரியக்கூடிய செக் பண்ணுற மெத்தட் என்னென்னு தெரிஞ்சுருக்கும். அதை கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும், அந்த அளவு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த பொருள் டச் பண்ணக்கூடிய பாயிண்டில் அது எத்தனை பின் இருக்கோ, எத்தனை கால் இருக்கோ, அதில் என்ன வேல்யூ இருக்கோ, என்ன அளவு இருக்குன்னு சொல்லி பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு போர்டுக்கு அந்த மாதிரி மாறும், அளவு மாறும். அந்த அளவு முறைப்படி நம்ம வந்து எப்படி கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கற்றுக்கணும்னா நம்ம அந்த அளவுன்ற விஷயம் ஒவ்வொரு போர்டுக்கும் மாறும். அந்த ஒவ்வொரு போர்டில் இருக்க ஐசியும் பொருளை வச்சு தான் வேல்யூ வரப்போகுது. அப்போ அதுதான் நம்ம தான் ட்ரை பண்ணணும், ஓனாக தான் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ நான் பொதுவாக அந்த ஸ்டெப் சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம வேல்யூ வரும், எந்த மாதிரி கற்றுக்கணும் பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பேன் நான். அப்போ தியரியாக அதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அப்போ கான்செப்ட் வந்து அந்த அளவு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து போர்டில் லைன் நல்லாயிருக்கா ஷார்ட்டாக இருக்கான்னு கூட சொல்லிடலாம்னு சொல்கிறேன். அந்த அளவு வச்சு சொல்ல கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ அந்த அளவு சரியாக இருந்தும் நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கியூட் வேலை செய்யலை அப்படின்னா, அந்த அளவு கரெக்டாக இருக்குது சார், ஷார்ட் ஆகலை, எதுவுமே இல்லை, வேல்யூ குறையில கூடலை அப்படின்னு சொன்னால் அது சரியான வேல்யூ என்னென்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் அது ஃபால்ட்டாக இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மூணாவது ஸ்டெப்புன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் வருதா இல்லையா, என்ன வோல்ட் வரணும். அப்போ பொதுவாக பேட்டரி பாயிண்ட் என்ன வோல்ட்டுனா 3.0 to 4.2 volt, சார்ஜர் இன்புட் வோல்ட் 6 volt. அது சர்க்கியூட்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு சர்க்கியூட் தகுந்த மாதிரி, அதை ஆனாக பட்டனோ வால்யூம் பட்டனோ ஒவ்வொரு தகுந்த மாதிரி நம்ம வோல்ட்டை கண்டிப்பாக கன்ஃபார்மாக பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன். அந்த வோல்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த வோல்ட்டு கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னு சொல்ல வரேன் நான். அப்போ அதுக்குரிய சப்ளை என்ன சார், சப்ளை வந்துருச்சு அப்படின்ற கான்செப்ட், சப்ளை வந்தால் தான் ஒர்க்கே ஆகும், சப்ளை வரலன்னா அதை எப்படி செக் பண்ணுறது. நாலாவது ஸ்டெப் வந்து ஐசியை செக் பண்ணுறது, அதாவது வோல்ட்டு வரலன்னா ஐசி எப்படி செக் பண்ணணும். அப்போ அந்த வோல்ட் எதுலேருந்து வரணும், எந்த ஐசிலேருந்து வரணும், அந்த ஐசி தரல வோல்ட்டு எதனால் தரல, அது ஷார்ட்டாக இருக்கா இல்லையா, அந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும் நாலு ஸ்டெப். அப்போ இந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சர்வீஸே கற்றுக்க முடியும்னு சொல்கிறேன். அது எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, எந்த எலக்ட்ரானிக்ஸ் போட இருந்தாலும் சரி, இந்த நாலு ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தேரியாகவே பிடிஎஃபாக புக்கு போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். அந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். புக்கு ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன், புக்கோட விலை வந்து 100 ரூபா மட்டும்தான்.